அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரியவர்களே, அர்பயீன் நபவியின் இரண்டாவது ஹதீஸை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த இரண்டாவது ஹதீஸையும் முதல் ஹதீஸை அறிவித்த அதே நபித்தோழர் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஒருமுறை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருந்தபோது, ரசூல் அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்தபோது, திடீரென்று தூய வெண்ணிற ஆடையை அணிந்து அடர்ந்த கருப்பு நிற முடியை உடைய ஒருவர் தோன்றினார். அவர் பயணித்து வந்ததாகவும் அடையாளங்கள் தெரியவில்லை, எங்களில் எவருக்கும் அவரை தெரியவில்லை, நம் ஊருடைய ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு நபரும் கிடையாது, பயணம் செய்து வந்ததாகவும் தெரியவில்லை. அவர் வந்து என்ன செய்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி தன் முழங்கால்களை ரசூல் அவர்களுடைய முழங்கால்களோடு இணைத்தபடி தன் கைகளை தொடைகள் மீது வைத்து அமர்ந்து விட்டார். பிறகு, முஹம்மதே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்கிறார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார் என்று சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமதான் மாத நோன்புகள் நோற்பது, சென்று வர சக்தி பெற்றிருந்தால் ஹஜ்ஜு செய்வது, இதுதான் இஸ்லாம் என்று ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள். பதிலை கேட்ட அந்த நபர், நீங்கள் சரியான விடையை கொடுத்திருக்கிறீர் என்று உறுதிப்படுத்துகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வியும் கேட்கிறார், பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறார். இந்த காட்சியை பார்த்து நாம் வியப்படைந்தோம். பிறகு இரண்டாவது கேள்வியாக, ஈமான் என்றால் என்ன என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொல்ல, ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லாஹுவை, அல்லாஹுவின் மலக்குமார்களை, அல்லாஹுவின் வேதங்களை, அல்லாஹுவின் தூதர்மார்களை, மறுமை வாழ்க்கையை, மேலும் நல்ல கெட்ட விதியை நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். மறுபடியும் அந்த நபர், நீங்கள் உண்மையே சொன்னீர் என்று உறுதிப்படுத்துகிறார். பிறகு மூன்றாவது கேள்வி, எஹ்சான் என்றால் என்ன என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள். ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் அல்லாஹ்வை வணங்கு. அந்த சிந்தனை வராவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனையோடு அவனை வணங்கி வழிபடு. பிறகு நான்காவது கேள்வியை கேட்கிறார், கியாம நாளை பற்றி எனக்கு சொல்லுங்கள், அதாவது கியாம நாள் எப்போது வரும், மறுமை நாள் எப்போது வரும் என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள். ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், இந்த கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகம் அறிந்தவர் கிடையாது. அதாவது கேட்பவருக்கு இதை குறித்து எப்படி கல்வி இல்லையோ, கேட்கப்படுகின்ற எனக்கும் இதை குறித்த கல்வி இல்லை. பிறகு ஐந்தாவது கேள்வியாக அவர் கேட்கிறார், ஹியாம நாளின் அறிகுறிகளை எனக்கு அறிவித்து தாருங்கள். ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள், அந்தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், وَأَنْتَرَ الْحُفَاةَ الْعُرَاةَ الْعَالَةَ رِعَاءَ الشَّائِيَةَ تَطَاوَلُونَ فِي الْبُنْيَانِ, மேலும் நீ செருப்பு அணியாமல் அரைகுறை ஆடையை அணிந்து ஏழ்மையில் இருப்பார்களே அத்தகைய மக்கள், இடையர்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுகின்ற விஷயத்தில் போட்டி போடுவதாக நீங்கள் பார்த்தால் கியாம நாள் நெருங்கிவிட்டது. பிறகு அந்த நபர் எழுந்து சென்று விட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், பிறகு நான் நீண்ட நேரம் அங்கே இருந்தேன். ரசூல் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், உமரே, இந்த கேள்வி கேட்டவர் யார் என்று தெரியுமா? நான் சொன்னேன், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள். பிறகு ரசூல் சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல் ஆவார், அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார். கணித்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் உட்கார்ந்திருந்தபோது. இந்த வார்த்தை எதை சுட்டிக்காட்டுகிறது? சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து மஜ்லிஸிலே உட்கார்ந்து கல்வியை கற்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய ஜும்மா உரை என்று சஹாபா பெருமக்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார். அந்த ஜும்மா உரையை பார்த்து நிறுத்தி நிதானமாக ஓதினால் 5 நிமிடங்கள் கூட எடுக்காது. என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் ஜும்மா உரையில் எல்லாம் என்ன செய்யவில்லை, மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை. மாறாக ஜும்மா உரை என்பது நினைவூட்டல். ஏற்கனவே கேட்ட விஷயங்களை நினைவூட்டுவதுதான் என்னது ஜும்மா உரை. எனவே ஏற்கனவே அவர்கள் கேட்ட விஷயங்களை நினைவூட்டுவதற்காக ஜும்மா உரை என்று சொன்னால், மார்க்கத்தை அவர்கள் சஹாபா பெருமக்கள் எப்போது கற்றுக்கொள்வார்கள்? மற்ற நேரங்களில் ஒவ்வொரு நாளும் ரசூல் அவர்களோடு சுற்றி உட்கார்ந்து மஜ்லிஸை உருவாக்கி உட்கார்ந்து படிப்பார்கள். அங்கு படிக்கக்கூடிய விஷயங்களை தான் ரசூல் அவர்கள் ஜும்மாவிலே சுருக்கமாக நினைவூட்டுவார். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தின் துர்பாக்கியம், கல்வி கற்பதற்காக நேரம் கொடுக்காத காரணத்தினால் ஜும்மா உரையிலாவது ஏதாவது கேட்டு போகட்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளட்டும் என்று ஜும்மா உரையில் நின்று அரை மணி நேரம் என்று சொல்லி எடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இன்று நாம் இருக்கிறோம். ஆனால் கணித்திற்குரியவர்களே, ஜும்மா உரை என்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அல்ல, மாறாக அது ஒரு நினைவூட்டல். மற்ற நேரங்களில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இதுதான் நபி வழி. சஹாபா பெருமக்கள் இப்படி தான் செய்திருக்கிறார்கள். எனவே அத்தகைய ஒரு அமர்வில் மஜ்லிஸில் இருந்தபோது திடீர் என்று ஒருவர் வருகிறார். அந்த மஜ்லிஸுக்கு வந்தவர் வெண்ணிற ஆடையை, தூய வெண்ணிற ஆடையை அணிந்தவராக, கருத்த முடியை கொண்டவராக இருந்தார். பயணித்து வந்ததாக அடையாளங்கள் தெரியவில்லை. அதாவது துணிமணியில் தூசி எதுவும் இல்லை, முடியில் தூசி இல்லை, எந்த ஒரு பயணத்திற்கான அடையாளமும் தெரியவில்லை. மேலும் அந்த நபர் மதீனாவை சார்ந்தவரும் கிடையாது. வந்து என்ன செய்கிறார்? ரசூல் அவர்களை நெருங்கி உட்கார்கிறார். தன்னுடைய முழங்கால்களை ரசூல் அவர்களுடைய முழங்கால்களோடு இணைத்தபடி கைகளை தொடைகள் மீது வைத்து அமர்ந்து விடுகிறார். எனவே ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் ஆசிரியரை எந்தளவிற்கு நெருங்கி உட்காருவாரோ, ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை எந்தளவிற்கு கவனமாக கேட்பாரோ, அந்த அளவிற்கு கல்வியை உள்வாங்க முடியும். ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்க முடியும். எனவே ஆசிரியரை நெருங்கி உட்கார வேண்டும் என்கிற ஒரு அதபை இந்த ஹதீஸிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து என்ன செய்கிறார் அந்த நபர்? முஹம்மதே என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை வைத்து மக்கள் இவரை ஒரு அஅராபி, ஒரு கிராமவாசி என்று நினைத்து விட வேண்டும் என்று முஹம்மதே என்று ரசூல் அவர்களை பெயரை கொண்டு அழைக்கிறார்கள். மற்றபடி மதீனா வாசிகள், அடிக்கடி ரசூல் அவர்களை சந்திக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள்? முஹம்மதே என்று ரசூலுடைய பெயரை கொண்டு அழைக்க மாட்டார்கள். ரசூல் அவர்களை விட மூத்த சஹாபா பெருமக்களாக இருந்தாலும் வயதிலே அவர் என்ன செய்ய மாட்டார்கள்? முஹம்மதே என்று அழைக்க மாட்டார்கள். மாறாக ரசூல் அவர்களுடைய அந்தஸ்தை வைத்து நபியே, அல்லாஹ்வின் தூதரே என்றுதான் கண்ணியப்படுத்தி அழைப்பார்களே தவிர பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள். பெயரை சொல்லி அழைக்கக்கூடியவர்கள் யார்? எங்கெல்லாம் நீங்கள் ஹதீஸிலே முஹம்மதே என்று ஒரு சஹாபி ரசூலை பார்த்து சொன்னதாக பார்ப்பீர்களோ படிப்பீர்களோ, அது நிச்சயமாக வெளியூரிலிருந்து வந்தவர், ஒரு கிராமவாசி. ரசூல் சலாசம் அவர்களை ஒரு முறையோ இரண்டு முறையோ சந்தித்தவராக அவர் இருப்பார். எனவே இவரை கிராமவாசி என்று நினைத்துவிட வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்கிறார்? முஹம்மதே என்று அழைக்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயரை வைத்து அழைக்கக்கூடாது. மாறாக ரசூல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தை வைத்து நபியே, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ் என்று அழைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையாக இருந்தது. அந்த நபர் என்ன செய்கிறார்? இஸ்லாம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன? இஸ்லாத்தின் 5 அடிப்படைகள். சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, இதுதான் இஸ்லாத்தின் 5 அடிப்படைகள். நமக்கு தெரியும் இன்ஷா அல்லா இந்த 5 அடிப்படைகளுக்கு அடுத்த ஹதீஸ் வருகிறது, தனிப்பட்ட ஒரு ஹதீஸ். அங்கு இன்ஷா அல்லா இதை குறித்த சில விஷயங்களை நாம் பார்ப்போம்.
எனவே இந்த ஐந்து அடிப்படைகள் தான் இஸ்லாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? எவர் ஒருவர் இந்த காரியங்களை செய்வாரோ அவர் முஸ்லிம் ஆகிவிடுவார், முஸ்லிமாக கருதப்படுவார். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ரசூல் அவர்கள் இந்த ஐந்து அடிப்படைகளை சொல்கிறார். யார் இதை செய்கிறாரோ, இஸ்லாம் என்கிற இந்த அடிப்படை காரியங்களை செய்வாரோ அவர் முஸ்லிம் என்று கருதப்படுவார். என்ன சாட்சி சொல்வது? அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஒருவர் சாட்சி சொல்லி தொழுகைக்கு வர ஆரம்பித்து விட்டால், இஸ்லாம் என்கிற இந்த காரியங்களை, வெளிப்படையான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால், அவர் யார்? நம்முடைய பார்வையில், மனிதர்களாகிய நம்முடைய பார்வையில் அவர் ஒரு முஸ்லிம். முஸ்லிம் என்பவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன சட்டங்களை சொல்லியிருக்கிறானோ, முஸ்லிம் என்பவருக்கு ஒரு சொசைட்டி, ஒரு சமூகத்தில் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டுமோ, ஒரு முஸ்லிமோடு எவ்வாறு அணுக வேண்டுமோ சக முஸ்லிம்கள், அந்த அனைத்து விஷயங்களும் அவரோடு நாம் செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே உள தூய்மையோடு இந்த ஷஹாதாவை சொல்லியிருக்கிறாரா, உண்மையிலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா, அது தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கு உண்மையிலேயே முஸ்லீம் ஆகிவிட்டாரா, உள தூய்மையோடு ஷஹாதா சொன்னாரா இல்லையா என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் நாம் எதை பார்க்க வேண்டும்? வெளிப்படையில் அவர் ஷஹாதா சொல்லிவிட்டாரா, தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறாரா என்பதை தான் நாம் பார்த்து அவரை ஒரு முஸ்லீமாக கருத வேண்டும். அவர் உண்மையிலேயே சொன்னாரா இல்லையா என்பதை விசாரிக்கக்கூடிய உரிமை, தகுதி நமக்கு கிடையாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் ஷஹாதாவை சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி வருவார்கள், அவர்களை முஸ்லிம்களாக ரசூல் அவர்கள் கருதினார்களா இல்லையா? முஸ்லிம் என்று கருதவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு ஏன் வர அனுமதித்தார்கள்? ஜமாத் தொழுகையை தொழ ஏன் ரசூல் அவர்கள் அனுமதித்தார்கள்? ஏன் போருக்கு கிளம்பும் பொழுது முனாஃபிகீன்கள் வந்தால் ரசூல் அவர்கள் ஏன் தடுக்கவில்லை? ஏனெனில் அவர்களை முஸ்லிமாக ரசூல் அவர்கள் கருதினார்கள். எனவே வெளிப்படையாக ஷஹாதா சொல்லிவிட்டு தொழுகைக்கு வந்தால் நம்முடைய பார்வையில் அவன் யார்? முஸ்லிம். அவன் முஸ்லிம் இல்லை என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. அவன் உள தூய்மையோடு சொன்னானா இல்லையா, உறுதியான நம்பிக்கையோடு இஸ்லாத்திற்கு வந்தானா இல்லையா என்பதை விசாரிக்கக்கூடிய தகுதி, உரிமை நமக்கு கிடையாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, உசாமா பின் ஜெயித் ரதியல்லாஹு அன் நபி தோழர் அவர்கள் ஒரு போரிலே ஒரு காஃபிரை கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய வாளை உயர்த்துகிறார். உடனே அந்த காஃபிர் என்ன செய்கிறார்? அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை, ஷஹாதாவை சொல்லிவிடுகிறார். ஆனால் உசாமா பின் ஜெயித் என்ன செய்வில்லை, நிப்பாட்டவில்லை, மாறாக அந்த நபரை கொன்று விடுகிறார். இந்த செய்தி ரசூல் அவர்களுக்கு தெரிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு உசாமா பின் ஜெயிதை அழைத்து கேட்கிறார்கள், கலிமா சொன்ன பிறகு எதற்காக அந்த நபரை நீங்கள் கொன்றீர்கள்? உசாமா பின் ஜெயித் அவர்கள் என்ன பதிலளித்தார்? நான் அவரை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக, உயிருக்கு பயந்துதான் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை அவர் சொல்லியிருக்கிறார். உல தூய்மையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ரசூலுல்லாஹ் அவர்கள் உசாமா பின் ஜெயிதை பார்த்து சொல்கிறார்கள், ஹல்லா ஷகக்த கல்பஹு, அவருடைய நெஞ்சை, அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்திருக்க கூடாதா? உல தூய்மையோடு இந்த கலிமாவை சொன்னாரா அல்லது நயவஞ்சகத்தனத்தோடு சொன்னாரா என்பதை உள்ளத்தை பிளந்து பார்த்திருக்க கூடாதா என்று ரசூல் அவர்கள் கேட்டார்கள். என்ன அர்த்தம்? உள்ளத்தை நம்மால் பிளந்து பார்க்க முடியாது. அவர் உளத்தூய்மையோடு சொன்னாரா இல்லையா என்பதை நம்மால் விசாரித்து பார்க்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். எனவே அத்தகைய விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. வெளிப்படையில் அவர் ஷஹாதா சொன்னாரா, ஆம், அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே கணித்திற்குரியவர்களே, வெளிப்படையில் ஒருவர் ஷஹாதா சொல்லிவிட்டால், தொழுகையை தொழ ஆரம்பித்து விட்டால், மனிதர்களாகிய நம்முடைய பார்வையில் அவர் யார்? ஒரு முஸ்லிம். உண்மையில் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் நாம் அவரை ஒரு முஸ்லிமாக தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, இரண்டாவது கேள்வி அவர் கேட்கிறார், ஈமான் என்றால் என்ன? அதற்கு ரசூல் அவர்கள் ஈமானுடைய ஆறு அடிப்படைகளை குறிப்பிடுகிறார். இந்த ஆறு அடிப்படைகளை குறித்து பல செய்திகளை நீங்கள் கொள்கை என்கிற பாடத்திலே பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த இறை நம்பிக்கை, ஈமான், இந்த ஆறு விஷயங்களை நம்புவது என்பது ஒவ்வொரு மனிதன் மீது கட்டாய கடமை.
இது இஸ்லாத்தின் இரண்டாவது படித்தரம். இஸ்லாம் என்கிற அந்த ஷஹாதா தொழுகை இந்த வெளிப்படையான காரியங்களை ஒருவர் செய்வாரேயானால் அவர் முஸ்லீம். அதை தாண்டி ஒருவர் இறை நம்பிக்கையோடு இந்த காரியத்தை செய்வாரேயானால் ஈமான் என்கிற இறை நம்பிக்கையை பெறுவாரேயானால் அவர் ஒரு முஃமின், இறை நம்பிக்கை கொண்டவர், இறை விசுவாசி. இது ஈமானின், இது இஸ்லாத்தின் மார்க்கத்தின் இரண்டாவது படித்தரம். எனவே இந்த ஈமான் என்பது, இறை நம்பிக்கை என்பது மறுமை வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இஸ்லாம் என்கிற வெளிப்படையான அமல்கள் இருந்தால் மட்டுமே மறுமை வாழ்க்கையின் வெற்றியை பெற முடியாது. உலக வாழ்க்கையில் முஸ்லிம்கள் மத்தியில் அவன் ஒரு முஸ்லீமாக கருதப்படுவான் தொழுதால், ஷஹாதா சொன்னால். ஆனால் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் மட்டுமேதான் அல்லாஹ்வின் பார்வையில் அவன் ஒரு முஸ்லீமாக கருதப்படுவான். நாளை மறுமை நாளின் வெற்றி அவனுக்கு கிடைக்கும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அத்தகைய இறை நம்பிக்கை ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகளவு இருந்தாலும் நாளை மறுமை நாளின் வெற்றி என்பது நிச்சயம். புகாரி ஷரீஃபின் ஹதீஸிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், ஈமான் கொண்டவர்களில், இறை விசுவாசிகளில் யாரெல்லாம் தீமை செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நரகத்திற்கு செல்வார்களோ, செய்த தீமைகளின் வேதனையை அனுபவிப்பதற்காக அத்தகைய முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய தீர்ப்பென்ன? ஒரு கட்டத்திற்கு பிறகு, வேதனை அளித்த பிறகு மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், அஹ்ரிஜு மின்ஹா மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான். நரகத்தில் இருந்து இப்போது யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ, இறை நம்பிக்கை இருக்கிறதோ, அவரை வெளியே கொண்டு வாருங்கள், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். எனவே கடுகளவு இந்த ஈமான் இருந்தாலும் நம்முடைய இறுதி இருப்பிடமானது நிச்சயமாக சொர்க்கம்தான். மறுமை வாழ்க்கையின் வெற்றி என்கிற அந்த சொர்க்கத்தை நிச்சயமாக நம்மால் அடைய முடியும், கடுகளவு ஈமான் இருந்தால். ஆனால் அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்களே, இந்த ஈமான் என்கிற பொக்கிஷம் ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இறை நம்பிக்கை என்கிற இந்த அருட்கொடையை ஒருவன் இழந்து விடுவாரேயானால் நாளை மறுமை நாளின் வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது, ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. வெளிப்படையான அமல்கள், தொழுகை, ஜக்காத், நோன்பு, இதை வைத்து ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இந்த இஸ்லாத்தோடு ஈமான் என்கிற இறை நம்பிக்கையை இணைத்தால் மட்டுமேதான், இறை நம்பிக்கையோடு இந்த காரியங்களை செய்தால் மட்டுமேதான். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, இந்த ஈமான் இல்லாவிட்டால், ஈமான் என்று சொன்னால் என்ன உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை நம்புவது, தூதர்மார்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, இந்த அனைத்துமே ஈமானில் வரக்கூடியது. இந்த ஆறு அடிப்படைகளில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவன் மறுத்துவிட்டால், நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் மூமின் கிடையாது. எனவேதான் தூதர்மார்களில், உதாரணத்திற்கு எத்தனையோ தூதர்மார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், அதில் 25, ஏறத்தாழ 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒருவன் எல்லா நபிமார்களை நம்பிக்கை கொண்டு ஒரு நபியை மறுத்துவிட்டாலும் அவன் யார், அவன் காஃபிராக, மறுத்தவனாக கருதப்படுவானே தவிர அவன் மூமினாக கருதப்பட மாட்டான். எனவே ஈமானை இழந்த காரணத்தினால், ஈமானின் ஆறு அடிப்படைகளில் ஒரு அடிப்படையை தவறிவிட்ட காரணத்தினால் அவன் காஃபிராக கருதப்படுவான். அவனுக்கு ஒருபோதும் மறுமை வாழ்க்கையின் வெற்றி கிடைக்காது. இந்த ஈமானின் ஆறு அடிப்படைகளும் ஒருவிடத்தில் இருப்பது கட்டாய கடமை. எனவேதான் சிலர் சொல்வார்களே, யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடாது என்று சில முஸ்லிம்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், யூதர்களை கிறிஸ்தவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடாது. ஏன், யூதர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்கள் பல நபிமார்களை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டவர்கள், விதியை நம்பிக்கை கொண்டவர்கள், வேதங்களை, மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டவர்கள். ஆம், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை மறுக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுக்கிறார்கள், இறுதி வேதத்தை மறுக்கிறார்கள். மற்றபடி மற்ற நபிமார்களை, மற்ற வேதங்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த யூதர்கள். கிறிஸ்தவர்கள் எல்லா நபிமார்களையும் நம்பிக்கை கொள்கிறார்கள், இறுதி தூதராகிய முஹம்மது அவர்களை மட்டுமே மறுக்கிறார்கள், இறுதி வேதத்தை மட்டுமே மறுக்கிறார்கள். மற்றபடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கு, மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்கு. எனவே அவர்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, நிச்சயமாக காஃபிர்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனிலும் ரசூல் அவர்கள் ஹதீஸிலும் இவர்களை காஃபிர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறை நம்பிக்கையின் ஒரு அடிப்படை தூதர்கள் மீது நம்பிக்கை என்கிற விஷயத்திலே ஒரு நபியை மறுத்துவிட்டாலும் அவன் காஃபிர்தான், ஈமானை அவன் இழந்து விட்டான், இறை நம்பிக்கையை அவன் இழந்து விட்டான் என்பதுதான் சரியான கருத்து.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், மா மின் யஹூதியின் வலா நஸ்ரானியின், எந்த ஒரு யூதனாக இருந்தாலும் சரியே, எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரியே, எந்த ஒரு மஜூசி நெருப்பு வணங்கியாக இருந்தாலும் சரியே, நான் வந்த பிறகு என்னுடைய வருகைக்கு பிறகு முஹம்மத் இறுதி தூதர் வந்துவிட்டார் என்கிற செய்தியை கேட்டும் அந்த யூதனோ அல்லது அந்த கிறிஸ்தவனோ அந்த மஜூசி நெருப்பு வணங்கியோ என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான், சொர்க்கத்திற்கு போக மாட்டான், அவன் காஃபிராகி விட்டான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நம்பிக்கை என்கிற இந்த ஆறு அடிப்படைகளும் ஓரிடத்தில் காணப்படுவது கட்டாய கடமை. அது இல்லாமல் ஒருபோதும் ஒருபோதும் நாளை மறுமையினாலின் வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. இதற்கு பிறகு மூன்றாவது கேள்வியாக அவர் கேட்டது என்ன, இஹ்சான் என்றால் என்ன? ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் அல்லாஹ்வை வணங்கு. இந்த சிந்தனை வராவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனையோ அல்லாஹ்வை வணங்கி வழிபடு. இதுதான் இஹ்சான். இதுதான் கணித்திற்குரியவர்களே இஸ்லாத்தின் இந்த மார்க்கத்தின் மூன்றாவது படித்தரம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் இந்த மூன்று படித்தரங்களும் உள்ளடங்கும். தனிப்பட்ட முறையில் ஈமான் என்று சொன்னால் இந்த மூன்று படித்தரங்களும் அந்த ஒரு வார்த்தையில் உள்ளடங்கும். ஆனால் ஒரே இடத்தில் இஸ்லாம் ஈமான் என்று பேசும் பொழுது இஸ்லாம் என்பதற்கு என்ன அர்த்தம், தொழுவது, ஜகாத் கொடுப்பது என்கிற வெளிப்படையான அமல்கள். ஒரே நேரத்தில் இஸ்லாம் ஈமான் என்று பேசும் பொழுது ஈமானுக்கு என்ன அர்த்தம், இறை நம்பிக்கை, வெளிப்படையான அமல்கள் கிடையாது, மாறாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை. ஆனால் தனிப்பட்ட முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், தொழுங்கள், நோன்பு நோற்று வாருங்கள் என்பது மட்டுமே அர்த்தமா என்று கேட்டால் இல்லை, இந்த வெளிப்படையான அமல்களும் செய்ய வேண்டும், இறை நம்பிக்கை என்கிற ஈமானையும் அடைய வேண்டும், நல்ல மீனின்களாக மாறிவிடுங்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம், தொழுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் இறை நம்பிக்கையோடு என்பதுதான் அர்த்தம். எனவே தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் என்று சொன்னால் அதில் ஈமான் உள்ளடங்கும், தனிப்பட்ட முறையில் ஈமான் என்று சொன்னால் அதில் இஸ்லாம் உள்ளடங்கும். ஆனால் ஒரே இடத்தில் ஈமான் இஸ்லாம் என்று பேசும் பொழுது இஸ்லாம் என்பதற்கு வெளிப்படையான அமல்கள் என்பது அர்த்தமாகும். இது இஸ்லாத்தின் இந்த மார்க்கத்தின் தீனின் முதல் படித்தரம். ஒரே நேரத்தில் ஈமான் என்று பேசினால் அதற்கு உள்ளம் சம்பந்தப்பட்ட இறை நம்பிக்கை என்பது அர்த்தமாகும். இது இந்த மார்க்கத்தின் இரண்டாவது படித்தரம், இஸ்லாத்தை விட உயர்ந்த படித்தரம் ஈமான். இஹ்சான் என்று பேசும் பொழுது இந்த மார்க்கத்தின் மூன்றாவது படித்தரம் என்பது அர்த்தமாகும், அது ஈமானை விட உயர்ந்த படித்தரம். இந்த படித்தரத்திற்கு என்ன அர்த்தம், பயபக்தி, இறையச்சம், தக்குவா. நீங்கள் இந்த படித்தரத்தை இஹ்சான் என்று சொல்லுங்கள், பயபக்தி என்கிற படித்தரம் என்று சொல்லுங்கள், தக்குவா என்று சொல்லுங்கள், அனைத்தும் ஒன்றுதான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற இந்த நிலைப்பாடு, இந்த நிலைமை. இதில் சிறந்த நிலைப்பாடு என்ன, நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்கிற சிந்தனையோடு செயல்படுவது சிறந்த நிலைப்பாடு. இந்த நிலைமையை நாம் அடையாவிட்டாலும் அடுத்த கட்டத்தில் நிச்சயமாக நாம் எதை அடைய வேண்டும், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற நிலைப்பாட்டை நிச்சயமாக அடைய வேண்டும். இதுதான் பயபக்தி என்கிற நிலைப்பாடாகும், தக்வா, இஹ்சான் என்கிற நிலைப்பாடாகும். எனவே இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மூமினின்கள், இஸ்லாத்தின் இந்த மூன்றாவது உயர்ந்த படித்தரத்தை அடைந்த மூமினின்கள் ஒவ்வொரு நேரமும் என்ன நினைப்பார்கள், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், இன்னார் இன்னார் என்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற இந்த நிலைப்பாட்டை அவர்கள் அடைந்து விட்டால் யோசித்து பாருங்கள், அவர்கள் பாவம் செய்வார்களா, அல்லது கடமையாக்கப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை தவறிவிடுவார்களா? ஒருபோதும் கிடையாது. கடமையான காரியத்தை சீராக சிறப்பாக செய்வார்கள். எஹ்சான் என்று சொன்னாலே அதுதான், சிறப்பாக ஒரு காரியத்தை செய்வதுதான் எஹ்சான். எனவே கடமையான காரியங்களை சீராக சிறப்பாக செய்வார்கள். ஏன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த சிந்தனை. எந்த ஒரு தீமையையும் நெருங்க மாட்டார்கள். ஏன், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த இறை நம்பிக்கை, அந்த பயபக்தி, இறையச்சம். எனவே ஈமானின், இஸ்லாத்தின் இந்த மூன்று படித்தரங்களாகும். இஸ்லாம் என்பது இந்த மார்க்கத்தின் முதல் படித்தரம், அதில் வெளிப்படையான அமல்கள் உள்ளடங்கும். அதைவிட உயர்ந்த இரண்டாவது படித்தரம் என்பது ஈமான், இதில் இறை நம்பிக்கை வரும்,
அதைவிட உயர்ந்த படித்தரம் என்பது எஹ்சான். இது மூன்றாவது. இந்த மார்க்கத்தின் மிக உயர்ந்த படித்தரம், அந்த படித்தரத்தில் உள்ளவர்கள்தான் அம்பியா பெருமக்கள், சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரும், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சுபானு தாலா நமக்கு அந்த படித்தரத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. அடுத்த வகுப்பில் இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் நம்முன்னால் வரும். அல்லாஹ் சுபானு தாலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வியை உள தூய்மையோடு தேடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன்.